அன்பார்ந்தவர்களே உங்க எல்லாரியுமே வேர்ட் அண்ட் டீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்மளோட பாஸ்டர் ஐயா உங்க எல்லாருக்காகவும் இறை செய்தியை கொடுக்க இருக்காங்க கேளுங்க பாருங்க கடவுளோட ஆசியை பெறுங்க புரியும்
அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுள் அவருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்தி வருகிறார். எத்தனை மகிழ்ச்சி பாருங்க. இல்லை, இந்த நாளில் கூட கில்ட்டி கான்சியஸ்னஸ், இல்லை குற்ற உணர்வு, குற்ற உணர்ச்சி என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, நான் ஒரு நபரை சந்தித்தேன். ஐயா, ஏன் நீங்க ஆலயத்திற்கு வருவதில்லை என்று நான் அவரிடத்தில் கேட்டபோது, இல்லையா, நான் கடவுள் விட்டு ரொம்ப விலகி போயிட்டேன். நான் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய தவறுகள் செய்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு என்னால் வர முடியல என்று சொல்கின்ற அனுபவங்களை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா, இந்த குற்ற உணர்ச்சினால என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். என்னை இந்த குற்ற உணர்ச்சி விடவே இல்லை. அதனால் நான் தவறான பழக்கங்களுக்குள்ளாக நான் போயிட்டேன். தவறான பழக்கங்களுக்குள்ளாய் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்கின்ற அனுபவங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா, நான் தவறு செய்யும் போதெல்லாம் இந்த குற்ற உணர்ச்சி தான், நான் தவறு செய்யக்கூடாது, நான் செய்தது தப்பு என்பதை எனக்கு உணர்த்தி இருக்கிறது. சில சமயங்களில் நான் செய்தது தவறு என்று நான் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நான் இன்னும் நெருங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற சாட்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட குற்ற உணர்வுக்குள்ளான அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கூட போயிருப்பீங்க. இல்லை, சில சமயத்தில் நாம் தவறு செய்கின்றோம், தவறு என்று தெரிந்து நாம் செய்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு உணர்த்துகிறார், இல்லை நீ செய்தது தப்பு, நீ அங்கே பேசியிருக்கக்கூடாது, நீ இதை செய்திருக்கக்கூடாது என்று கடவுள் நம்மை உணர்த்துகிறார். சில சமயத்தில் நாம் உணர்கிறோம், சில சமயத்தில் நாம் செய்த தவறை நாம் நியாயப்படுத்துகிறோம். நாம் தவறை உணராமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், திருமறையிலிருந்து இந்த குற்ற உணர்ச்சியை குறித்து என்ன சொல்கிறது என்றதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். போலாமா? எரேமியா 3:1-5 வசனங்களில் நீங்கள் படித்தீங்கன்னா, இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இங்கு கடவுள் பேசுகின்ற வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. 1 அவர் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவியை தள்ளிவிட்டார், தள்ளினதுனால அவர் வேறு பெண்ணோடு அவர் சென்று விட்டார், மனைவி ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் அந்த கணவன் மீண்டுமாய் தன் மனைவியிடத்தில் வர முடியுமா என்று இங்கு இந்த முதல் வசனத்தில் கேள்வியை கேட்கிறார்கள். பாருங்க, மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு மனைவிக்கு செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாததோ அதை செய்துவிட்டு விலகி சென்ற ஒரு கணவர் மீண்டுமாய் எப்படி அந்த மனைவியிடத்தில் வருவார்? அவருக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காதா என்று இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை நேசித்தேன், உங்கள் மேல் அன்பு செலுத்தினேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் செய்தேன், ஆனால் என்னை விட்டு நீங்கள் அகன்று போயிட்டீங்க, என்னை விட்டு நீங்கள் மறந்து போயிட்டீங்க, எனக்கு எதிரான காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எத்தனை தடவை என் கிருபையினால் உங்களை நான் மன்னித்தேன், எத்தனை முறை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நீங்கள் அதை உணரவில்லை, நீங்கள் எட்டு தூர போயிட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லையா என்று இந்த பகுதியில் கேட்கிறதை பார்க்கிறோம். அதுபோல் அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நீ பலரோடு உறவு கொண்டுட்ட, இப்போ எந்த அடிப்படையில் மீண்டுமாய் உன் மனைவியிடத்தில் நீ வருவ? உன் குற்ற உணர்வு உன்னை உணர்த்தவில்லையா? நீ செய்தது தவறு என்ற உணர்வு உனக்கு ஏற்படவில்லையா என்று இந்த வசனத்தில் கடவுள் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, சில சமயத்தில் நாம் செய்கிற தவறு என்று தெரிந்தும் அதை துணிகரமாய் நாம் செய்கின்றோம். துணிகரமாய் நாம் செய்யும் போது கடவுள் இது தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது, ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் கூட அந்த தவறுகளை நாம் சில சமயங்களில் நியாயப்படுத்துகளாக மாறிவிடுகின்றோம். தவறை உணராதவர்களாய் நாம் மாறிவிடுகின்றோம். இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்றாரு, அப்பா, நீ என்னை விட்டு விலகி போனத, எனக்கு விரோதமான பாவங்களை செய்ததை ஏன் இன்னும் உணராமல் இருக்கிற? உனக்கு குற்ற உணர்வு ஏற்படவில்லையா
என்று கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, எரேமியா 3:2 அவர் சொல்றாரு, உன்னுடைய தீய செயல்கள், நீ கடவுளுக்கு விரோதமாய் செய்தது, நீ உன் உறவுகளுக்கு விரோதமாய் செய்தது, உன் நண்பர்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் உன் நாட்டிற்கு தீமையை விளைவிக்கிறது என்று இங்கு கடவுள் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில சமயத்துல நான் கேட்டிருக்காங்க, இது என்னுடைய வாழ்க்கைங்க, நான் எப்படி வேணா வாழுவேன், இது என்னுடைய வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிற, நான் செலவு செய்கிற, நான் தவறு செய்கிற, என்னை யாரும் கேட்க முடியாது என்று அநேகர் சொல்கின்ற காரியங்களை நாம் கேட்டிருப்போம். சில சமயத்தில் நம்ம கூட அப்படி முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய தீய செயல், உன்னுடைய அருவறுப்பான வாழ்க்கை உன்னை மட்டுமல்ல, உன் நாட்டை அது பாதிக்கிறது, உன் குடும்பத்தை அது பாதிக்கிறது, உன் குடும்பத்திற்கு, உன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அது தீய காரியங்களை அது கொண்டு வருகிறது என்று சொல்கிறதை பார்க்கணும். சார், என்னால் என் பிள்ளைகள் பாதிக்கப்பட வேண்டுமா? என்னால் என் நண்பர்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? என்னால் என் உறவினர்கள் பாதிக்கப்பட வேண்டுமா என்ற குற்ற உணர்வு உனக்கு இல்லையா என்பதை கடவுள் கேட்கிறதை பார்க்கிறோம். சில சமயத்தில் இந்த வார்த்தைகள் நம்மை கேட்கிறதை போல இருக்குதுங்க, நம்மை கேட்கிறதை போல இருக்குது. ஆம் அன்பானவர்களே, சில சமயத்தில் நாம் சுயநலமாக, சுய இன்பத்திற்காக நாம் செய்கின்ற தவறுகள், தவறு என்று தெரிந்தும் நாம் செய்கின்ற காரியங்கள், தவறை உணராமல் மீண்டும் மீண்டுமாக நாம் செய்து வருகின்ற காரியங்கள் நம்மை மட்டுமல்ல, அது நம் குடும்பத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களே, சில இப்படி இந்த நிலையில் நாம் பார்த்தோன்னா குற்ற உணர்வு நல்லது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆம், நாம் தவறு செய்யும் போதெல்லாம் அதை உணர்வுள்ளாய் இருப்போம் என்றால் மீண்டுமாக நாம் கடவுளிடத்தில் கிட்டி சேர்வதற்கு அது நமக்கு வழியை அமைக்கும். பாருங்க, 3 சொல்றாரு, உன் நாட்டில் மழை பெய்து கொண்டிருந்தது, இப்ப அந்த மழையும் நின்று விட்டது. ஏன் தெரியுமா? நீ செய்த தவறினால, நீ செய்த தவறினால, குற்ற உணர்வு இல்லாமல் நீ வாழ்கிறபடினால உனக்கு மட்டுமல்ல, உன் தேசத்தில் இருக்கின்ற, உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகின்ற நிலை, வறட்சி ஏற்படுகின்ற நிலை, தோல்விகள் ஏற்படுகிற நிலை இருக்கிறது என்பதை கடவுள் இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 5 சொல்றாரு, கடவுள் என்னை தண்டிப்பாரா? என்னை கடவுள் தண்டிச்சிட முடியுமா என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக நீங்கள் தவறுகளை செய்கிறீங்களே தவிர உங்கள் குற்றத்தை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீங்க என்று இங்கு கடவுள் சொல்கின்றதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எத்தனை முறை கடவுள் நம்மை உணர்த்துகிறார், எத்தனை முறை நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுது, இல்லை நீங்கள் செய்த தப்பு என்று சொல்கிறது. அந்த குற்ற உணர்வை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாக, நாம் செய்கிற தவறை நாம் உணர்வர்களாக கடவுள் நம்மை அழைக்கிறார். சில சமயத்தில் நாம் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து இந்த குற்ற உணர்வினாலே நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம் ஆண்டவரிடத்தில் நாம் குற்றங்களை அறிக்கை செய்வோம் என்றால், ஆண்டவரே, இந்த தவறை நான் செய்து விட்டேன், இந்த குற்ற உணர்ச்சி எனக்குள் ஏற்பட்டிருக்கிறது, என்னை மன்னிங்க அப்பா என்று சொல்வோம் என்றால் புதிய வாழ்வை நமக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். 2 Corinthians 7:10-11 நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படியா சொல்லுது, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் நாம் மன வருத்தப்பட்டு குற்ற உணர்வில் ஏற்பட்டு ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம் என்றால் அது நமக்கு நன்மையாகவும் முடிகிறது. ஆனால் அதே சமயம் உலகம் சார்ந்த குற்ற உணர்வோடு நாம் வாழும்போது அது நமக்கு சாவை ஏற்படுத்துகிறது என்று திருமறை சொல்கிறது. பாருங்க, இதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். இல்லை, உலகம் நம்ம குற்றப்படுத்துகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், இவன் பாவி, அசுத்தம், இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த திருச்சபையை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பம் மோசமான குடும்பம், இந்த சமுதாயம் மோசமான சமுதாயம், இவன் பின்னணி ரொம்ப மோசம் என்றெல்லாம் நம்மை குறித்து குற்ற உணர்வை ஏற்படுத்துகிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் சார்ந்த குற்ற உணர்வுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம்னா அவர் சொல்றாரு, உனக்கு சாவு நிச்சயம். ஒருவேளை அவர் உடல் சாவை சொல்றாரோ இல்லையோ தெரியல. உன் வாழ்வில் ஆன்மீகத்திலிருந்து, உன் வாழ்வின் ஆன்மீகத்தை நீ இழந்து போவ, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவ. உலகம் சார்ந்து குற்ற உணர்வை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுளுக்கு ஏற்புடையவனாக,
ஆண்டவரே நான் இந்த தவறை செய்து விட்டப்பா இந்த குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு என்னை மன்னிங்க என்று ஆண்டவரிடத்தில் நீ சொல்வாய் என்றால் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மன்னிப்பார் என்று திருமறை சொல்கிறதை பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம மேல பொய்யான காரியங்களை சொல்லலாம் குற்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தலாம் ஒருவேளை நீங்க தவறே செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்ல சூழ்நிலையில நீங்கள் தவறு செய்திருக்கலாம் உலகம் உங்களை குத்தி காட்டி கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க ஐயோ இப்படி ஆயிட்டேனே நினைக்காதீங்க உங்களை நேசிக்கிற கடவுள் இருக்கின்றார் உங்க குற்ற உணர்வை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் எந்த மனிதரிடத்திலும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க உங்க உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளாதீங்க அவங்க உங்களை குற்றப்படுத்திடுவாங்க ஆனால் நம் குற்றங்களை சுமக்கும்படியாக நம் வழிகளை சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி மரத்தில் நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார் அவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்படும்படியாய் அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை குற்ற உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் ஐயோ என் சகோதரனுக்கு இப்படி நான் செஞ்சிட்டேனே ஐயோ என் நண்பர்களுக்கு இப்படி செஞ்சிட்டேனே என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செஞ்சிட்டேனே ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இதை நான் செய்துட்டேனே என்று குற்ற உணர்வு உனக்கு ஏற்படுமானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபடுவாரானால் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்யுங்க ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் பாருங்க சங்கீதம் 32:5 சங்கீதக்காரர் இப்படியா சொல்றார் என் பாவங்களை உம்மிடத்தில் நான் அறிக்கையிட்டேன் தீய செயல்களை நான் உம்மிடத்துல எப்போதுமே மறைத்ததில்லை ஆண்டவரே என் குற்றங்களை நான் ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொல்கின்றதை பார்க்கணும் பாருங்க இங்க சங்கீதக்காரன் தெளிவாக சொல்றாரு அவருக்கு ஏற்பட்ட குற்ற உணர்விலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாவங்களை குற்ற உணர்வை அவர் அறிக்கை செய்தார் அவர் சொல்றாரு நான் ஆண்டவரே நான் எதையும் மறைக்கவில்லை உமது பார்வையில நான் ஒன்றும் மறைக்க முடியவில்லை இந்த குற்ற உணர்வு எனக்குள்ளாக ஊன்றி தள்ளுது ஆண்டவரே அதனால நான் எல்லாவற்றையும் உமது கரத்துல நான் ஒப்பித்து விட்டேன் அறிக்கை செய்து விட்டேன் என்று சொல்றாரு அந்த வசன கடைசியில பாருங்க அவர் சொல்றாரு நான் அப்படி செய்ததினால் நீர் என் பாவங்கள் முற்றிலுமாய் போக்கினீர் என்று சொல்றாரு ஹலேலூயா எத்தனை ஒரு அற்புதமான வசனம் ஒரு நம்பிக்கை தருகிற வசனம் பாருங்க நீங்க குற்ற உணர்வுனால ஐயோ உங்களுக்குள்ளே நீங்கள் புலம்பி புலம்பி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் அவற்றை முற்றிலுமாய் அகற்றும்படியாக நம்முடைய கடவுள் பெரியவராயிருக்கிறார் என்ன சிறப்பு பாருங்க அன்பானவர்கள் அதனால்தான் நான் மீண்டுமாக சொல்கின்றேன் உங்களுடைய குற்ற உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் அவற்றை முற்றிலுமாய் அகற்றும்படியாகத்தான் இயேசாமி நமக்காய் மரித்தார் பாருங்க ரோமர் 2:14-15 நீங்க படிச்சீங்கன்னா அதுல சொல்றாங்க உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு சான்று தர முடியும் யாருங்க என்ன சர்டிஃபிகேட் பண்ண முடியும் என்னுடைய மனசாட்சி தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா பாருங்க இந்த மனசாட்சியை கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார் குற்ற உணர்வை நமக்கு தருகிறது ஏதோ சாபம் என்று நினைத்துக்காதீங்க அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க வலிக்கும் போது தான் நமக்கு எந்த இடத்துல அடிபட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும்ல அதை போல இந்த குற்ற உணர்வு தான் நம்ம கடவுளுக்கு விரோதமாக மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் ஏதோ செய்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறதாக இருக்கிறார் அதனால்தான் அவர் சொல்றாரு உன்னுடைய மனசாட்சி தான் உனக்கு சான்று கொடுக்க முடியும் சொல்றாரு அதனால்தான் பாருங்க 1 Samuel 24:5-10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இங்கு சவுல் ராஜா தாவீது மறைந்து கொண்டிருக்கிற அந்த குகைக்குள்ள அவர் போயிடுறாரு தாவீது சவுல் ராஜாவை கொலை செய்யக்கூடாது என்பதற்காக அவருடைய ஆடையின் ஓரத்தை அவர் வெட்டுறாரு வெட்டிட்ட பிறகு அவர் சொல்றாரு அவரு சவுல் அரசர் கடவுளால் அருட்பொழிவு பெற்றவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவருக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்யக்கூடாது ஐயோ அவருடைய ஆடையை நான் கிழிச்சிட்டனே என்ற குற்ற உணர்வோடு அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம் 10 தாவீதுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு நிறைய பேரு அவரை கொன்றுடுங்க தாவீது அரசே சவுலை கொன்றுடுங்க சொன்னாங்க ஆனால் என்னுடைய குற்ற உணர்வு ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றவருக்கு எதிராய் நான் எப்படி செய்வேன் என்ற குற்ற உணர்வு அவரை கொலை செய்யாமல் என்னை தடுத்தது என்று அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம்
எத்தனை அற்புதம் பாருங்க. இந்த குற்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்துகிறார் இருக்கிறாருங்க. நம்ம ஒரு தவறு செய்வதற்கு முன்பாக அவர் நம்மை எச்சரிக்கிறார், நீ செய்து வரும் தவறு உன் மனசாட்சிக்கு விரோதமாக, நீ செய்கி கடவுளுக்கு விரோதமாக நீ செய்கின்ற என்ற உணர்வை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த குற்ற உணர்வை நாம் மதிக்கிறவர்களாக, ஏற்று ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசித்து செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அதனால்தான் பாருங்க, இரண்டு சாமுவேல் 12 அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசரை பார்க்க வருகிறார். பார்த்த வந்து அவர் சொல்றாரு, தாவீது நீ ஆண்டவரிடத்துல அபிஷேகம் பெற்றிருக்கிற, கடவுள் உன்னை அரசராக உயர்த்திருக்கிறார், ஆனால் நீ அடுத்தவனுடைய மனைவியை உன் மனைவியாக வைத்திருக்கிற, நீ செய்வது தவறு என்பதை இங்கு நாத்தான் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, சில சமயத்துல நாம் கடவுளுக்கு விரோதமாய் நாம் தவறு செய்யும் போது கடவுள் நம்மை சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். தாவீதுக்கு தெரியும், அது அடுத்தவனுடைய மனைவி என்று தெரியும், ஆனால் தன் அதிகாரத்தினாலே தன் ராஜா என்ற ஒரு மேட்டிமையினால அடுத்தவன் மனைவி மீது அவர் இச்சை கொண்டார், தவறு செய்தார். அதை நாத்தான் சுட்டி காட்டுகிறார். நீ யார் எனக்கு சுட்டி காட்டுறது, நான் ஒரு அரசர் என்று தாவீது சொல்லுங்க. அவர் கடவுள் சுட்டி காட்டின அடுத்த நிமிடம் தாவீது சொல்றாரு, 12:13 வசனத்தை வாசித்து பாருங்க, நான் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து விட்டேன் என்று தாவீது தன் பாவத்தை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அவர் சுட்டி காட்டும் போது குற்ற உணர்வு தாவீதுக்குள் ஏற்படுகிறது. ஐயோ, நான் தவறு செய்து விட்டு இத்தனை நாள் தைரியமாக இந்த தவறில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை நாள் இந்த தவறை உணராமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை உணர்த்தினார், இந்த குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, நாத்தானே நான் ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்துட்ட என்று தாவீது இங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குற்ற உணர்வுகள் நம்மை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம், தவறு செய்து ஐயோ இந்த குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க சகோதர சகோதரிகளுக்கு எதிராய் நீங்கள் தவறுகள் செய்திருக்கலாம், உங்க மனைவிக்கு எதிராய் நீங்கள் செய்திருக்கலாம், உங்க கணவருக்கு எதிராய் செய்திருக்கலாம். குற்ற உணர்வோடே உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆண்டவரிடத்துல உங்கள் குற்றத்தை அறிக்கை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார் என்றால் தயவு செய்து ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் செய்த தவறை நியாயப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் உங்களுடைய இரக்கத்திற்காக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வாங்க இறுதியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1:8-9 இப்படியா சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், நமக்குள் உண்மை இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, குற்ற உணர்வு நாம் உள்ளே ஏற்படும் போது தயவு செய்து உங்கள் குற்றங்களை நியாயப்படுத்தாதீர்கள், ஆண்டவரிடத்துல உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். அதனால பாருங்க, 1 யோவான் 1:9 சொல்லுது, மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார். என்ன அற்புதம் பாருங்க, புதிய ஒரு வாழ்வு, புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் வாழ்வில் கட்டளையிட விரும்புகிறார். நாம் குற்ற உணர்வோடு நாம் வாழும்படியாகவும், அதே சமயம் குற்ற உணர்வினால் நாம் சோர்ந்து போகாமலும் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம் பாவங்களை சுட்டி காட்டும் போது தயவு செய்து உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க, அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எபிரேயர் 10:22 சொல்லுது, தீய மனசாற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக தூய நீரினால் கழுவப்பட்டவர்களாய் வாழும்படியாய் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். தீய மனசாற்று நமக்கு அவசியம் இல்லைங்க, குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பரிசுத்த ஆவியினாலே கழுவப்படுவதற்கு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அன்பானவர்களே, ஒருவேளை குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஐயோ இதை செஞ்சிட்டோமே இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல்
அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்வை இழந்து போயிருக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் குற்ற உணர்வை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் செய்த தவறை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களை மன்னிக்கும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறார். அதே சமயம் பரிசுத்த ஆவியானவர் நீ செய்வது தவறு என்று நமக்கு உணர்த்தும் போது தயவு செய்து உங்கள் தவறை நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் தவறை அறிக்கை செய்யுங்கள். அப்படி அறிக்கை செய்வீர்கள் என்றால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக புதிய வாழ்வை கொடுக்கும்படியாய் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அன்பின் கடவுளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, குற்ற உணர்வோடு ஐயோ இந்த தவறை நான் செய்துவிட்டேன், கடவுளுக்கு விரோதமாய், என் உடன் பிறப்புகளுக்கு விரோதமாய் செய்துவிட்டேன், நண்பர்களுக்கு விரோதமாய் செய்துவிட்டேன் என்று புலம்பி புலம்பி மன புழக்கத்தில் இருக்கின்ற அநேக மக்களுக்காய் நான் ஜெபிக்கிற இயேசு சுவாமி, நீர் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிற. தங்கள் குற்ற உணர்வுகள் எல்லாம் உமது சமூகத்தில் அறிக்கை செய்து உம்மிடத்தில் மன்னிப்பையும் விடுதலையும் பெறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டவர்களை இந்த நேரத்தில் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிற இயேசு சுவாமி. எங்கள் குற்ற உணர்வுகள், எங்கள் பாவங்களுக்காய் நீர் கல்வாரி மரத்தில் மரித்தீர், அதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை அன்பானவர்களே, இந்த ஜெபத்தில் என்னோடு தரித்திருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குற்றங்களை உணர்த்துவார்கள் என்றார். அந்த குற்றங்களை இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தப்பு செய்துட்டாப்பா, என் தவறை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை, உங்களுடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், இந்த உலகத்திற்கு வேணா நான் என் தவறை மறைத்து விடலாம், ஆனால் உமது சமூகத்தில் நான் மறைக்க முடியாது, என் தவறை அறிக்கை செய்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வீர்கள் என்றால் இந்த நேரம் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படியாக, இந்த நிமிடம் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிற இயேசு சுவாமி, நீர் எங்களை உணர்த்தும் போது எங்கள் தவறுகள், எங்கள் சிந்தனைகள், உமக்கு விரோதமாய் இருக்கிற எங்கள் சிந்தனைகள், உடல் ஆசைகள், உடல் இன்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோப்பா. எங்களை மன்னிக்கும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்வதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமையாமைக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே, ஆமென். பிரியக கடவுளின் ஆசீர்வாதம் பலன் சுகம் நம் அனைவரோடும், நம் குடும்பங்களோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென்.